அதாவது பதினோரு பாதத்துல பிரம்மத்தெல்லாம் ஸ்தாபிச்சாச்சு, திரும்பவும் எதுக்கு இது மாதிரிலாம் கேள்வி? இதெல்லாம் ஆகாசத்துல எழுதுற மாதிரி கேள்விகள். இதெல்லாம் பதிலே சொல்லவானு கேட்டு, அது திருவள்ளம் என்ற சூத்திரக்காரருக்கு. அவர் பின் வந்தவாள் தான் மீமாம்சகாரெல்லாம், பிற்காலத்திய மீமாம்சகர்கள் தான் தேவனி மகளினுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுக்காமலே இஷ்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். அவளை கண்டனம் பண்ணணும். அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி கர்மா, பிரம்மவித்யை, பரமாத்மா, ஜீவனான உபாசகன், இப்படி ஒரு திருச்சி உபாசகனான ஜீவன் கர்மாக்களை அங்கமாகவும், பிரம்மவித்யை அங்கியாகவும், பரமாத்மாவை உபாசியமாகவும் சென்று இவன் உபாசனத்தை அனுஷ்டித்தவனாக அவனுக்கு பரமாத்மா மோட்சத்தை கொடுப்பார். அதனால பிரம்ம வித்யை தான் இங்க பலனை கொடுக்கும். அதை சொல்றதுக்கோசரம் இவ்வளவு பிரயாசப்படுறேன். என்ன, அந்த இதர மதஸ்தெல்லாம் மீமாம்சகர்கள்லாம் விபரீதமாக கிரகிச்சுட்டார். தேவனி மகளுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சிக்கவே இல்லவா? அதனால அப்படிப்பட்ட மதத்தெல்லாம் இது பண்றாங்க, அதுக்கோசம் கண்டனம் பண்ணணும். அந்த திருவுள்ளத்துலதான் இந்த மாதிரி சூத்திரக்கார இந்த மீமாம்சகர்களை கண்டனம் பண்ணணும்னுட்டு இந்த அதிகாரத்தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு இப்போ பூர்வபக்ஷிகள் கர்மாதான் பிரதானம் மீமாம்சகம் சொல்றது, பிரம்ம வித்யன்றது பிரதானம் இல்லை, பிரம்ம வித்யை அங்கம்தான் அப்படின்றதுக்கு சில யுக்திகளை காமிக்கிறோம் பூர்வபக்ஷி. அது சூத்திரக்கார சில விஷயங்கள் சொல்றது, அந்த விஷயங்களை கொண்டு பூர்வபக்ஷி மீமாம்சகர் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு நான் சமாதானம் பயிற்சி இதுல அங்கே சொன்ன பாருங்க, 20 சூத்திரங்கள் இதுல, 20 சூத்திரங்கள்ல முதல் சூத்திரம் சித்தாந்த சூத்திரம், அதன் பிறகு 6 சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், கடைசியில ஒரு 17-18 சூத்திரம் பார்த்தோம். அவைகள்லாம் அது வந்து இதுதான் 18வது சூத்திரம். அதுவும் அந்த 18வது சூத்திரம்ன்றது பூர்வபக்ஷ சூத்திரமா இருக்கும். இப்படி சில விஷயங்களை இங்க சாய்க்கிறேன். இதுல முதல் சூத்திரத்தை ஒப்புடுங்க, 2வது சூத்திரத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். 2வது சூத்திரத்த விஷயத்து தான் நம்ம 3வது ஸ்லோகத்துல வியாக்கியானம் பண்ணிட்டார். அதாவது ஒரு யாகத்தினுடைய கர்த்தா யாரோ, யாகத்தினுடைய கர்த்தா யாரோ, அந்த கர்த்தாவினுடைய ரூபம் ஜீவஸ்வரூபம் அதுதான் வந்ததுன்னா 3வது ஸ்லோகத்துல சாய்ச்சிட்டும் அதுக்கு சமாதானம் சொன்னார். அதுக்கப்புறம் இது வந்து அந்த 2வது சூத்திரத்துல, 3வது சூத்திரத்துல 3, 4, 5, 6, 7 இந்த 5 சூத்திரங்கள்ல சில விஷயங்களை சாய்க்கிறார் பூர்வபக்ஷ ரீத்யா மீமாம்சகாய் கேட்கறதாக. இவெல்லாம் அதை ஒவ்வொன்னா பார்ப்போம். கேகய மகர்ஷி அவர் வாழ்ந்து இருக்கார், அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல வைஸ்வான வித்தியை நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு புத்தாரகர், கௌபமன்யவர் முதலான மகர்ஷிகள்லாம் வரார். உடனே இவர் சொல்றார், யக்ஷமானோ பகவந்தோகமஸ்மி
பகவான்களே, நான் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கேன், தீட்சை வாங்கிட்டேன், யாகம் பண்ண போறேன். நான் என்னுடைய ராஜ்யத்தில் திருட்டு பயம் இல்லை, கெட்ட சம்பாத்தியம் இல்லை. அதனால யாகம் பண்றதுனாலையும் நான் இந்த ரிஸ்ட்ரிக்டெல்லாம் எதை சமர்ப்பிக்கிறோம் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் சமர்ப்பிக்கிறேன். அங்க என்ன வார்த்தை? யக்ஷமானோகவின். நாங்க யாகத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அது மட்டுமா, பெருமாளே கீதையில் மூணாம் அத்தியாயத்தில் சொல்லச்ச, கர்மனை வகிதம் சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா. கர்மாக்கள்னாலதான் ஜனகர் முதலான மகர்ஷி என் ராஜரிஷிகள் தான் சம்சித்தியை அடைஞ்சா. எது அவளுக்கு தேவையோ அத்தை அடைஞ்சுட்டா. அப்படின்னு மட்டும் பகவத்கீதையில பகவானே அனுகிரகிச்சான். விஷ்ணு புராணத்துல சொல்லச்சு, யாஜசோபி சுபகோணு யஜ்ஞான வியபாசிரியா அப்படின்னுட்டு விஷ்ணு புராணம் சொல்றது. அதனால கேசித்துவன் ஒருத்தர், அவர் வந்து நல்ல ஞானி, அவரும் கூட என்ன பண்ணார், நிறைய யாகங்களை தான் அனுஷ்டிச்சார். அதனால யாகம் தான் முக்கியம், யாகத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. இது இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சூத்திரத்துல ஈசாவாசியோபனிடம் வாக்கியம், புர்வன்மே வேக கர்மான் திதி விஷேத்து சதம் சமா. என்ன பண்ணணுமா தெரியுமா? எப்புர்வன்மேவ, எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கணும். என்னத்த கர்மான், யாகாதி கர்மாக்களை எப்பொழுதும் அனுப்பிச்சுட்டே இருக்கணும். இஹ இந்த பூமண்டலத்தில் என்ன பண்ணணுமோ, ஜிஜி விஷே சதம் சமா. நான் வந்து 100 வருஷம் ஆசையாக இருக்கணும், இங்க நான் இருக்கணும்னு ஆசைப்படும். எப்படி இருக்கணும்? நித்தியபடி கர்மாக்களை அனுப்பிச்சுட்டே இருக்கணும், கர்மாக்களை அனுப்பிச்சுட்டு தான் இருக்கணும், 100 வருஷம் நான் வாழணும் அப்படின்னு அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாவாசியம் சொன்னாக்க. அதனால கர்மாக்களுக்கு தான் ஏற்றம் சொல்றது. அங்க எப்பொழுதும் உபாதனம் பண்ணே இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான். அப்படி சொல்லலைங்க, கர்மா அனுப்பிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றது. அதனால கர்மானுஷ்டானம் தான் முக்கியம், கர்மா தான் பிரதானமா இருக்கு, அதை பண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றது என்னன்னா, தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்ட்டு இருக்கு. அதாவது இந்த ஜீவன் இந்த உடம்பு விட்டு போச்ச, உடம்ப விட்டு கிளம்புறான், அந்த சமயத்துல ரெண்டும் சேர்ந்தே போறது, கர்மாவும் வித்யையும் சேர்ந்தே போறது. இந்த சேர்ந்தே போறது சாகித்யம், கர்மா கர்மாவோட சேர்ந்ததுன்னா வித்ய போறது. வித்யா கர்மனி சமன்வாரம் ஏற்று, சமன்வாரம் பண்ண தொடர்ந்து போறது, சேர்ந்து போறது, கர்மாவும் வித்தியையும் சேர்ந்து போறது. யார் இந்த உடம்பை விட்டுட்டு கிளம்புறானோ அவனோட சேர்ந்து போறது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அங்காங்கி பாவம் தான் இருக்கு, கர்மாங்கி. அவன் சொல்றான் கர்மாங்கி, கர்ம வித்தியோ அங்கமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதனால இந்த சாகித்யம் சேர்ந்திருக்குது. வித்யானது கர்மாவுக்கு அங்கமாக இருந்தே ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அவனோட சேர்ந்து போறது அப்படின்னு சொல்லிருக்கிறது. இது ஒரு யுக்தி அவன் சொல்றான். முதல்ல என்ன சொன்னோம்,
யாகாதி எல்லாம் நான் ஒப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால இங்க நீ வந்து சம்பாவணியை வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்க ரசுமதி சொல்ற. பகவானோ ஜனகாதி மகா ராஜரடிகள்னா கர்மனை வம்சத்தின் ஆஸ்துதா ஜனகாதையாக சாட்சிட்டேன். இதுதான் வாசியோ பண்றது புருவன்னேவேக கர்மான். எப்பொழுதும் இங்க யாகத்தையே அனுப்பிச்சுட்டு இருக்கணும். 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா அப்படின்னு ஆசை பண்ணுமா. எப்படி யாகங்கள்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னுட்டு ஈசாவது உபரண தேசத்துக்கு கொடுத்து. அதனால அது ஒரு விசேஷம். அதே மாதிரியாக சாகித்யம் கர்மாவும் வித்தியையும் ஒன்னா சேர்ந்து போவது என்னோட. அதில் கர்மா அங்கி இந்த வித்தையானது அங்கமா இருக்கு. அதுதான் இங்கு சொல்லப்படுறது இப்படின்னுட்டு இதோ ஒரு யுக்தியாக காமிக்கிறான் வம்சக்கார். அது மட்டும் இல்ல தத்வதோ விதானாது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றேன். என்ன பண்ணணுமா? குருகுலத்துக்கு போகணும். குருகுலத்துக்கு போய் வேதாத்தியனம் பண்ணணும். அதை முடிஞ்சுட்டு ஆச்சாரியருடைய நியமனத்தை ஏற்றுக்கணுமா. என்ன நியமனம்? அவருக்கு என்னென்ன நம்ம சுசூஷம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடணுமா. அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் உட்காந்துக்கணும். சுத்தமான இடத்துல இருக்கணும். ஒரு ஆசிரமம் மாதிரி கட்டிக்கணும். அங்கே உட்காந்துட்டு யாகாதிகளை அனுஷ்டிக்கணும். அங்கே சொல்றோம் அது ஆச்சாரிய கூடாது வேதபீத்திய யதாவிதானம் குரோ கர்மாதிவேலேன அபிசமாவர்த்திய சுக்குடம்பே சுசௌதேசே அப்படின்லாம் சொல்லுங்க. சாந்தோஜியப்படுறது பிடிக்காது. இப்போ இங்க என்ன ஆச்சு? கிரகஸ்த தர்மம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிரகஸ்தனா இருந்துட்டு இவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணணும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாகாதிகளை தான் அனுப்பிப்பான். யாகாதிகளை அனுப்பிக்கிறதுனால அதையே பண்ணணும். அதை நாம விடக்கூடாது. சொல்லி சுவாத்தியாயமதியான தார்மிகான் விதவது ஆத்மனி சர்வேந்திரியாணி சம்பதிஷ்டாப்பிய அகிந்தம் சர்வா பூதானி அந்நத்திய அப்படின்லாம் இருக்கு. இங்க கிரகஸ்த தர்மம் தானே சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தன் என்ன பண்ணுவான்? கிரகஸ்தன் எப்பொழுதுமே கர்மாக்களை தானே உணர்த்திப்பான். எனக்கு கிரகிணி இருக்கா, கிரகிணி இருக்கிறதுனால அந்த கிரகிணியோட சேர்ந்துட்டு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கர்மாக்களை அனுப்பிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதே அதுக்குதான் தர்ம பிரஜா. தர்மத்தை அனுஷ்டிக்கணும். அது மாதிரி குழந்தைகளை பெற்றுண்டு சந்ததி இது பண்ணி யாகாதி கர்மாக்கள் எல்லாம் இவன் அனுஷ்டிக்கணும். அதுதானே இந்த கிரகஸ்தாசிரமன்றது. அதுதானே சொல்லிருக்குது. அது அதனை எப்படி விடலாம்? அதனால கர்மா தான் இங்கே பிரதானம். இது இந்த கர்மா பிரதானம்ன்றதுனால இதை உடவே கூடாது. இது அவசியம் அனுட்டுத்தே ஆகணும். அனுட்டுத்தே ஆகணும்ன்றதால விசேஷம். கர்மாதான் அங்கி, அதுதான் பிரதானம். பிரம்மவித்தியெல்லாம் அங்கங்கள் தான். அது மட்டுமா, எதேவ வித்யா கரோதி ததேவ வீத்யவத்தரம் பவதி அப்படின்னு வாக்கியம். எதேவ வித்யா அப்படின்னா, எந்த வித்தியை எவன் வித்தியை கொண்டு பண்றானோ, வித்தியை கொண்டு எவன் கர்மா அனுஷ்டிக்கிறானோ அதுதான் பலவத்து. வித்தியான் 3வது வேற்றுமை அத்தியாயத்தை. அதனால என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம். கர்மாவுக்கு அங்கம் தர்மம் என்ன பாபம் அப்பனது தீன் தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தர்மம் தர்மம்னாக்க யாகாதி தர்மங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் பண்ணினாங்கனாக்கா பாபம் அப்பனது பாபாதிகளை போக்கடிக்கிறான்
பாபம் முதலானவற்றா போக்கடிக்கிறான். இப்ப அதுக்கு நீ போய் என்ன சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி எத்தனை பாவம், எவ்வளவு யுக்திகள், பூரபட்சி சொல்ற யுக்திகள், இதெல்லாம் வேதவாக்கி பெருத்துண்டே மீமாம்சகன் இதெல்லாம் காமிக்கிறான், இதெல்லாம் அவன் காமிக்கிறான். ஆகவே இந்த மாதிரி கர்மாவுக்கு தான் பிராதான்யம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல, பிரம்ம வித்யக்கு பிராதான்யம் சொல்லப்படல. அவையெல்லாம் அங்கங்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு பூர்வபட்சி சொல்றான். இப்ப இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். சமாதானம் அவன் என்ன சொன்னான் முதல்ல கேக்கே என்ன சொன்ன, யக்ஷமானோ யக்ஷமானோ பகவன் யக்ஷமானோ அவை பகவந்தோகமஸ்தி, நான் யாகம் பண்றவனா இருக்கேன், அதனால நீங்க வந்து என்னுடைய ராஜ்யத்துல தர்மம் தான் இருக்கு, இது இல்லை, அந்நியாயம் இல்லை அப்படின்னா அவன் சொல்லிருக்கான் ராஜா அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா இங்க சில மகான்கள் பிரம்மத்துக்கள் அவன்லாம் காவஷய ரிஷிகள்னு பெயரான், பிரம்மஜானத்தையுடைய காவஷயர் அந்த ரிஷிகள்லாம் சொல்றார். தத் வித்வான், அந்த வித்வான்லாம் சொல்றாங்க யாரு, ரிஷயா காவஷேயா, ரிஷிகளான காவஷேயர்கள். அவன் சொல்றானா கிமர்த்தா வயம் அத்தேஷியாமே, நம்ம என்னத்துக்கு ஓதனம் ஓதனம், வேதங்கள்லாம் எதுக்கு ஓதனம், கிமர்த்தா வயம் யக்ஷாமே, நாங்க எதுக்கு யாகம் பண்ணணும், யாகமே நாங்க பண்ண வேண்டாமே, எதுக்கு யாகத்தை நாங்க பண்ணணும், எங்களுக்கு தேவையே இல்லையே, நான் எதுக்கு அத்தியனம் பண்ணணும், வேதபாராயணமே வேதாத்தியனமே பண்ண வேண்டாமே, வேதத்தை ஜபிக்க வேண்டாமே, யாகங்களை பண்ண வேண்டாமே, அவன் என்ன காமிச்சான், யக்ஷமானோவை பகவான் தோகமஸ்தான், ஒரு பட்சி நான் யாகம் பண்றவனாக இருக்கிறேன், பண்ண போறவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு மீமாம்சகன் அந்த வாக்கியத்தை நீ யாகம் பண்ற அனுஷ்டானத்தை காமிச்சிட்டேன், நாங்க என்ன காமிக்கிறோம், நாங்க எதுக்கு அத்தியனம் பண்ணணும், எதுக்கு யாகம் பண்ணணும்ன்றாலேவா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற, ரெண்டுமே அப்படி எப்படி சொல்லுவேன், நீ யாகம் இருக்கு, இது வந்து பிரம்ம வித்தியக்கு அனுஷ்டிச்சு ஆகணும்னு எத்தனையோ இடத்துல சொல்லிட்டீங்களே, அப்படிச்ச யாகத்தை ஒருத்தர் அனுஷ்டிக்கிறார், இன்னொருத்தர் அனுஷ்டானம் வேணான்ற, ரெண்டு விரோதம் ஆச்சு, அது எப்படி வரும் அப்படின்னாக்கா, அதுக்கு பத்தி அர்த்தம் பணத்தை அபேட்சித்து ஒருத்தன் யாகம் பண்ணுவோம், அதை பண்ணக்கூடாது, அதுதான் இவன் சொல்ற காவஷய வரிகள் சொல்ற, நான் போய் பாராயணம் பண்ணிட்டு வரேன் எவ்வளவு தொழில் ரூபா அப்படின்னு கேட்டான்னாக்கா அது பாபம், அது மாதிரி பண்ணக்கூடாது, அது தவறானது, பணத்துக்கோசனம் இதுவே பண்ணக்கூடாது. நம்ம அனுப்பி பவித்ரா சோதர பாராயணம் பண்ணுங்க, காந்தி வருஷத்துல அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன், உங்களுக்கு சாராவது சொல்லிட்டு ஒரு 7-8 இப்போ அங்க இருந்தா கோயில ஆட்சி பண்ணணும் போயிட்டேன், உங்களும் பார்த்தா முடியல, ஒரு 10-15 நிமிடம் பாராயணம் கேட்டேன், ஆச்சரியமா இருந்தது. பாராயணம் பண்ணிட்ட உடனே பூர்ணாதி ஆட்சி எல்லாம் தெரிச்சுட்டு தோணா தெரிச்சு இப்போ ஆட்சி பண்ணேன், அப்போ ஒரு சுவாமி கூட இருந்தேன், அப்போ அந்த சுவாத்தியம் பாராயணம் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பாராயணம் பண்ணுவாளுக்கு இவ பணம் கோஷிட்டு தர்றேன், முதல்ல என்ன பண்ண ஒரு சுவாமி கிட்ட வந்து ரகசியமா கொண்டு வந்து கொடுத்தேன், அவர் வாங்கிட்டே வந்துட்டேன், நான் அந்த சுவாமி கிட்ட இருக்கேன் தேவி பணத்தை கொடுத்தா கோஷிட்டு கௌரவமா கொடுத்தாங்க, நான் ஆத்துல வந்து கொடுத்துட்டாங்க, வீதியில போற மாதிரி கோயில் இதை கொண்டு வந்து தராங்க. அப்ப அந்த சுவாமி முதலே அவன் கொடுக்கறது தப்புன்னு சொன்னீங்கோ, நான் வாங்கறதே பெரிய பாவமாச்சே, பெருமாளுக்கு எங்கேயும் பண்றோம், அதை போய் நான் பணத்தை வாங்குறேன் பாரு, பறிக்கிறாய் எவ்வளவு பாவம்ல அப்படின்னா என்ன எனக்கான வார்த்தை பாருங்க,
அரியன் சொன்னது இங்க வந்து கொடுக்குறாமே தனியா வந்து சேர்த்தே கொடுத்து போனாமே அப்படின்னு நான் கேக்குறேன். அவர் கொடுக்கறது இப்படி கொடுத்த விதத்துல தப்பு இருக்கேன், நான் வாங்கறது பெரிய தப்பு இல்லையோ பறிக்கிறான் அது தப்பு, பிராமணம் பறிக்கிறான் திரவியத்தை ஏதோ உஞ்சவர்த்தி பண்ணுறான் திரவியத்தை வாங்கிக்கிறான் அவசியத்தை கொடுப்பார். ஐயாவா சுவாமிக்கு பணமே தெரியாது, தேவிகளுக்கு பணத்தை பற்றியே ஒன்றும் தெரியாது, மாதிரியவர்களுக்கு அவளுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்றையும் ஒன்று தாத்தா இருந்திருக்கணும், யுத்தம் பண்ணணும், அனுஷ்டானம் முடிக்கணும், கலட்சேபம் செய்யணும், பாடம் செய்யணும், யாராவது சிஷ்யா வருவா அவள் ஏதோ பணம் கொடுத்துட்டு போவான், அரிசி கொடுத்துட்டு போவான், நெய் வெண்ணெய் தான் கொண்டு வந்து தருவான், அந்த வெண்ணெயை காய்ச்சி தான் பிரமாணத்தை வராதுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு வஸ்து பாவம் அவற்ற ஒன்றும் கிடையாது, ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமியினுடைய ஆச்சாரம் எல்லாம். அந்த சுவாமி எல்லாம் எப்படி ஒரு மகாராஜா மாதிரி இருக்கு தெரியுமா, பிரசாதம் சாய்க்கணும் நல்ல வெண்ணெயில காய்ச்சி கவனம் வாசனையா இருக்கும், அந்த நெய் அரைக்கரண்டி காலத்துல சொல்லணும் கூடாது, நிறைய ஆறு கரணம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் புரட்சிச்சு பரிசோதிக்கணும், தயிர் வளவளையே இருக்கணும், மாயுஷந்து சரச்சந்திரன் கால காத்தணும் வளவளையே இருக்கணும், அதை ஆறு கரண்டி சாய்க்கணும், வடை வெளுப்பா போட்டு கூடாது அரை முறையமா தெரியா இருப்பார் அண்ணா திருச்சி வெளுப்பா உடனே சுவாமி தள்ளிடுவார், காந்த வாசனை வரக்கூடாது. அனுபவம்னா நம்ம பிரமாள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், இத்தனை வஸ்துக்கள் கொடுத்துருக்கான், தெளிவு பண்ணணும், ஏதோ வேலையாத்திரம் இருக்க வேண்டாம், பெருமாளுக்கு நல்லா தெளிவுபடுத்தோம். இதோ வர திங்கக்கிழமை ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்திக்கு அத்தனை பக்ஷணம் பண்ணுவோம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், ஆனந்தமாக அனுபவிக்கணும், பெருமாளுக்கு சமைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நாம் எல்லாரும் நல்லா சாப்பிடணும். அதனால சுவாமி பெருமாளிகள வைதிகாலத்தில் இன்னைக்கும் குறவில்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்டு போகிறது காட்டலாம், நிதானமாக சாப்பிடணும், ரசித்து சாப்பிடணும், இதெல்லாம் சுவாமி பெருமாளை ரசித்து அந்த சுவாமி ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் செய்த வயசாயிப்பு ஒன்று தொண்ணூற்றி ஒரு நிமிஷத்துலாம் அப்படிலாம் இது இல்லை, நாங்களாம் இன்னும் சாப்பிட்டு போகிறோம், சுவாமி ஆற்று பரிகாரம் அதெல்லாம் சாப்பிட கூப்பிட்டா போகிறோம், ஆற்று ஒன்றுமே சாப்பிட மாட்டோம், வயதை காயப்போட்டு இருக்கோம், என்ன பசங்க பிரம்மச்சாரி அவ்வளோ ஆசையாக போய் சாப்பிடுவோம், இப்போ ஆற்றுலையே எல்லாம் பண்ணுறார், எதுவும் சாப்பிட பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றோம், ஏன்னா சொத்து சேர்த்துக்குமே சுகர் பிபி கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதாக இருக்கு, அப்பெல்லாம் எவ்வளோ போட்டாலும் ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப கேட்டத பாட்டி கிட்ட கேட்டு சாப்பிடணும் சுவாமி தேவிட்ட தீபா கேட்கல போகட்டும். அந்த மாதிரி எதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம்க்கா, இந்த பணத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, எதுவுமே தெரியாது, அத்தியனம் பண்ணாக்கா அவர் சொன்ன பணத்தை பாராயணம் பண்ணி பறிக்கிறா பண்ணுவாரா, பணத்தை அதுவே தப்பா சேர்ந்த, அதனால நம்ம பண்ற காரியங்கள் நாம் எல்லாரும் வைஷ்ணவர், எல்லாரும் பிரபன்னர், முமுட்சுக்கள், நமக்கு இதெல்லாம் பிடிக்காது பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாம பலாது சுந்தரிகிதமாக அமாரி யாகம் பண்றோம், யாகம் பண்ண எனக்கு இந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும், பணத்துக்கோதரம் பண்ணாக்க அந்த அனுஷ்டானம் வேண்டாம், அது பிரம்மவித்யைக்கு விரோதியாகும், பணம் இல்லாமல் பணத்தை பேசிக்காம பண்ணாக்க பிரம்மவித்யைக்கு அது ரொம்ப அனுகூலமானது, அதை பண்ணணும், அதனால இந்த ரிஷிகள்லாம் அதுதான் சொன்னாரா, பிரம்மவித்யைக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மாக்களை பலாபிசந்தரிகிதமாக பணத்தை அபேஷிக்காம நாங்கள் பண்றோம் அப்படின்னு அதுதான் விசேஷம். அது மாத்திரம் இல்லை, இவன் வந்து நியமா அப்படின்னு சொன்னான், நியமம் என்ன நியமம் சொன்னா, இங்க 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படணும், எப்படி ஆசைப்படணும்,
கர்மாக்களை நோக்கி சிந்தையே இருக்கணும், அதை பண்ணணும். அசுவமான விஷயம் அது இருக்குது, அப்படிதான் சொல்லிச்சு. ஆனா அங்க வந்து நீ வந்து சொர்க்காதிகளை தான் பண்ணணும், சொர்க்காத்தியர்த்தம் கர்மாக்களை அனுப்பிக்கணும்னு சொல்லித்தான் அங்க அந்த வாக்கியம் அப்படி சொல்லலையே, அந்த மாதிரி சொல்லல. கர்மா அனுஷ்டிக்கணும், 100 வருஷம் வாழணும், எப்பொழுதும் கர்மா அனுஷ்டிச்சிருக்கோம். வாஸ்தவமான விஷயம் நாகலம் இல்லை, இல்லைன்னு நான் சொல்றோம். அந்த கர்மா எப்படிப்பட்டது? பலார்த்தம் இல்லை, பிரம்ம வித்தியைக்கோசரம். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்க போறவன் தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு அனுகுணமாக அவன் கர்மாவை அனுஷ்டிக்கணும். அப்படி பண்ண வேண்டிய கர்மாவை அதை விட்டுட்டு வேற எதையும் சொல்லல. ஏன்னா வேற ஏதாவது சொல்லித்தார் இந்த மாதிரி சொர்க்காத்தியர்த்தம் கர்மாவை அனுஷ்டிச்சிடும், நீமாம்சிகாசிரத்தை கர்மாக்கள் அனுஷ்டிச்சிடும், அப்படி ஒண்ணுமே சொல்லலையே. இப்படி அர்த்தம் பண்ணிப்பேன், அப்படியும் அர்த்தம் பண்ணிப்பேன். பெருமாளே கர்மனை சம்சித்தின் வாசுதா ஜனகாலயான் பெருமாள் சாட்சியர் வாஸ்தவமா பெருமாள் சாட்சி உண்மை. ஆனா அங்கேயும் பெருமாள் என்ன சொன்னேன், கர்மநேவாதிகாரத்தை மாப்பிள்ளைகளுக்கு கதை அதுதான் சொல்லுங்க. கர்மாவோட வேண்டிதான் உனக்கு அதிகாரம், பலத்தில் அதிகாரம் கிடையாது, பலத்தை அபேஷிக்காத. மாவு சங்கோ அகர்மல், உனக்கு வந்து மாப்பா மா கர்ம பலகையை சொற்போ, மாதே சங்கோ ஸ்வகர்மணி, பலமில்லாததுல உனக்கு சங்கம் இருக்கட்டும், பலமில்லாததுல சங்கம், பலம் இருக்கிறத உனக்கு சங்கம் சேர்க்கக்கூடாது. அந்த பலன் நமக்கு விரோதி, அது கூடவே கூடாது. பலத்தை அபேட்சித்து ஒருத்தம் பண்ணிதான் அப்புறம் என்ன திருப்தி இருக்கும்? ஒண்ணுமே திருப்தி இல்லை. பணத்துக்கோசம் கையாற்றுறது, கை கூப்பிடுறது, கும்பிடு போடுறது, அதான் எவ்வளவு தவறு. அதனால அந்த மாதிரிதான் இங்க சொல்றது குருவன் நேவையே கர்மாவின். அது மட்டுமா, நீ கர்மாவெல்லாம் பண்ணினா கூட சரி, நீ பிரம்ம வித்யா நட்சணா போறும். அந்த வித்யா என்ன ஒண்ணு தெரியுமா, நீ எந்த கர்மாவை பண்ணாலும் உனக்கு ஒட்டவே ஒட்டாது. கர்மளிக்க தேனரே, அதே இடத்துலயே நீ எந்த வாக்கியத்தை உதாரிச்சு கர்ம குருவண்ணேவே கர்மான், அதுக்கு அடுத்த வாக்கியத்துல இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கர்மமானது எப்பொழுதும் இப்படித்தான். அதனால கர்மமானது இன்னும் இருக்கு, நீ பண்ணினா கூட பிரம்ம வித்தியனுடைய மகாத்தினால அது உனக்கு ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்றது. ஆகவே அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பிரம்ம வித்தியை கௌரவமான சொல்றது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே அப்படின்னா, அங்க என்ன இருக்கு, வித்தியையும் கர்மாவும் ரெண்டும் ஒன்னா போகுது. யார் இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறானோ அவனோட சேர்ந்து போட்டு அதான இருக்கு. அதுல வந்து கர்மாவுக்கு பிரம்ம வித்தியை அங்கன்னு சொல்லித்தா, அல்லது பிரம்ம வித்தியைக்கு கர்மா அங்கன்னு சொல்லித்தா, ரெண்டுமே சொல்ல. நான் அதை சொல்லணும், சமன்வார வேதி வித்யா கர்மணி சமன்வார வேதின்னு சொன்னேன். அது அது வந்து பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கமான்னு நான் சொல்லல, நீ ஒண்டிதான் சொன்ன, கர்மாவுக்கு பிரம்ம வித்தியா அங்கமா இருக்குன்னு சொன்னேன். இங்க ஏதாவது வாக்கு இருக்கா, அப்படி சொல்லவே இல்லையே. என்ன அர்த்தம், வித்தியைக்கு பலன் வேற, கர்மாவுக்கு பலன் வேற, அதுதான் அர்த்தம். ஒருத்தன் 200 ரூபா கொடுக்குறான், ஒருத்தன் விற்கிறான், என்ன விற்கிறான், ஒரு நிலத்தை வைக்கிறான், நிலத்தை வைக்கிறான்,
ரத்தத்தையும் நிலம் ரத்னம் ரெண்டுத்தையும் இருக்கிறான். அவங்க கிட்ட ரெண்டு நூறுரூவா நோட்டு கொடுக்குறான். அப்படின்னாக்க வயது கோசரம் நூறுரூவா, ரத்னத்து கோசரம் நூறுரூவா, அப்படி தானே பிரிவு? இரநூறுவான்றது அதானே, இருநூறுவா அதுக்கு நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகிட்ட கொடுக்குறோம். லோகத்தில் பார்த்துதான் இருக்கும். அது மாதிரிதான் வித்தியை தன்பலத்தை கொடுப்போம், கர்மா தன்பலத்தை கொடுக்கறது, அவ்வளோதானே. அங்காங்க பாவம் எங்கே சொல்லிருக்கீங்க, எங்க வந்தது, இது வரவே வராதே, அதை எப்படி நீ சொன்ன? அதனால இந்த சமன்வாரம்பம் அப்படின்னு சொல்றதும் நீ சொல்றது தப்பு. அதனால இந்த கர்மாவுக்கு இது அங்கம் பிரம்ம வித்தியை அப்படின்னு சொல்லவே கூடாது. இன்னொன்னு ஒன்று சொன்னோம், அங்கே இருக்கிற மாதிரி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும் அதெல்லாம் சொல்லாம ஆச்சாரியத்திலிருந்து வேதாத்தியம் பண்ணிட்டு ஆச்சாரியர் வேண்டிய சிசுரைகளை பண்ணிட்டு குடும்பத்தில் கிருமியோட ஒரு நல்ல இடத்துல வந்துட்டு யாகங்களெல்லாம் அனுஷ்டிச்சுண்டு அது அப்படின்னு இது பிரம்ம வித்தியைக்கு தான், கர்மாவுக்கு தான் பிரம்ம வித்தியாங்கம், கர்மா தான் பிரதானம்ன்றது அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துல வித்தியானது இங்க சொல்லப்படவே இல்லை. என்ன இருக்கு வேதாத்தியம்தான் சொல்றது. இது நம்ம சித்தாந்தத்தில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒத்த அத்தியனம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது பூர்வபட்சி மீமாம்சைகள் சொல்றது. அத்தியனம் பண்ணாக்கா ஞானம் வர்றதுதான் பலன் அப்படின்னு மீமாம்சைகள் சொல்றான். பிரம்ம வித்தியன்றது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுதான். அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற பிரம்ம வித்தியன்றது கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு வந்துருக்கான். என்ன யாகம் பண்றான், அவன் அர்த்தம் தெரிஞ்சுதானே பண்ணணும், அர்த்தத்தை தெரிஞ்சுதான் பண்ணணும். அதனால அந்த அர்த்தமானது வித்தியை அப்படின்னு தான். அதற்கு சமாதானம் சொன்னார், அதுவே தவறு. என்னன்னாக்கா இந்த அத்தியனம்னு ஒன்று கோரியோ, இதுவே அத்தியனம்ன்றது அத்தியனம்ன்றது அக்ஷராசி கிரகணம் தான். நம்ம சித்தாந்தத்தில் அக்ஷராசி கிரகணம் வேதாத்தியனம் பண்ண என்ன பிரயோஜனம், அக்ஷரம் ஸ்பஷ்டமான எழுத்துக்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நீங்களா கணபாராயணம் சொல்லி கேட்டுப்பீங்க, அவன் சொல்லச்சே பார்ப்போம், திரிபாகா 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 இது திரு திரு திரிபாகா திரிபாகா அடிப்பா சொல்றதெல்லாம் அந்த அக்ஷரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு அக்ஷரமும் காதல் நல்லா ஸ்பஷ்டமா வரும். அவனை நல்லா வாழ்க்கை அந்த இதுவாகும். ஏன் அத்தியனம் பண்றவா சொல்லிட்டே இருக்கும். சாஸ்திரக்காரன்லாம் மனசுல மரணம் பண்றோம், சம்சதத்துல பேசுவோம், விஷயம் சொல்லுவோம். விஷயம் சொல்றது எப்போ பாடஞ்சொல்லத்தை சாஸ்திரம் சொல்ல, வேற சமயத்துல விஷயம் சொல்றதே கிடையாது, வேற சமயத்துல விஷயம் சொல்றது மனசுக்குள்ளேதான் பார்த்துட்டு. அதனால பாடஞ்சொல்லத்தை தான் ஞானம் ஆகும். நாங்க அதனால இங்க சம்ஸ்கிருதத்துல பேசணும். அது போக பாராயணம் பண்றவான்றவா அத்தியனம் பண்ணத்த சொல்லி 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 திருவன் ஆவர்த்தி இதெல்லாம் சொல்லி சொல்றாலும் இல்லையோ, அதனால அவளுக்கு அக்ஷராசி கிரகணம் அது நல்லா வருது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதில் அர்த்த ஞானமே கிடையாது, அதனால அது கேள்வியே வராது. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னாக்கா இந்த அத்தியனம் பண்றனாக்கா அதனுடைய ஞானம் வந்தது அது வேற, ஞானம் வர்றது வேற, பிரம்ம வித்தியன்றது வேற. எனக்கு சலுகை எப்படி பண்றதுன்னு தெரியும், ஆனால் பிரயோகத்தை எனக்கு பண்ண தெரியாது, சாதம் பண்ண தெரியும், பால் துவச்சி தயிர் பண்ண தெரியும், ஒரு ரஞ்சகோணம் பண்ணுவேன், நித்தியோடு கிளம்புறது பண்ணுவேன், எனக்கு தான் தெரியாது, பிரதோதமாக பண்ண தெரியாது.
அதான் என்னுடைய சிநேகிதான்லாம் இருக்கான். அவன்லாம் எவ்வளோ சாஸ்திரத்தில் மகா கெட்டிக்காராரோ தலையிலையும் அவ்வளோ கெட்டிக்காராக இருக்கான். எனக்கு எல்லாம் ஜாங்கிரி எனக்கு சுத்த தெரியும், ஆனால் பிரயோகத்தில் வராது. அதாவது தேரியில் மட்டும் தெரியும், ப்ராக்டிக்கல் தெரியாது, என்ன பிரயோகம். அது மாதிரி ஞானம் வேற, இந்த கர்மாவை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஞானம் வேற, அந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறது வேற. பிரம்மஞானம் நமக்கு இருக்கு, அதுக்கு நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 20-25 வித்தியை நம்ம சேவிச்சிருக்கோம். மகர வித்யா, பிறகு பார்கவி வித்யா, ஆனந்தமய வித்யா, அந்த மாதிரி சாண்டில்ய வித்யா, 20 வித்தியை நம்ம சேவிச்சிருக்கோம். அதனோட ஞானம் ஓரளவு இருக்கு, ஆனால் அனுஷ்டிக்கிறோமோ ஞானம் வேற, அனுஷ்டானம் வேற. என்னன்னா அர்த்தஞான வர்க்கம், அந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டான். வேத வீத்தியன்னாக்கா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டான். அதனால பிரம்ம வித்திய வேதத்துக்கு கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு ஒண்ணு, அதுவே அபத்தம். முதல்ல அர்த்தஞானமே கிடையாது போல. இவனுக்கு அவமானம் ஒத்துக்கு போட்டான், நாம ஒத்துக்கல. அக்ஷராசி கிரகணம் தான், ஸ்பஷ்டமா அக்ஷரத்தை சொல்றது. அர்த்தஞானது எப்ப வரும்? நாமளே ஆசைப்பட்டு விசாரம் பண்ணணும். நமக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் வந்ததுன்னாக்கா நாம அர்த்தஞானத்துக்கு உள்ள போனோம். விசாரணை குருகுலத்தில் இருந்து ஆச்சாரியாதிக்கிட்ட உபதேசம் வாங்கிச்சோம், வேத விசாரணை, வேதார்த்த விசாரணை. அதுதான் இந்த சாஸ்திரம், மீமாம்சை, வேதாந்தம். இந்த மாதிரி உபநிஷத்தை அத்தியனம் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் பிரம்மகிதா ஆத்மோதனம் சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லிருந்தீங்களோ, அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஆச்சாரியாட்டு போய் உபதேசம். அப்போ அப்படி காலக்ஷேபம் பண்ண செய்தான், அதனுடைய அர்த்தமானது நமக்கு நல்லா புரியும். அப்பதான் அர்த்தஞானம் வரும். அப்படியே வந்துடாது அவர் சொல்ற. அதனால அர்த்தஞானம்ன்றது பேரு, பிரம்ம வித்தியை பேரு. நீ சொல்ற பக்கத்திலே பட்சத்திலையும் தோஷம், சொல்ற பட்சத்திலையும் தப்பு. அதனால இதை சொல்லி விட்டுட்ட. அதே மாதிரி அவன் இன்னொன்னு ஒண்ணு சொன்னான், எதை வித்தியாக கரோதி அப்படின்னா, எதை பிரம்ம வித்தியை கொண்டு பண்றோமோ அதுதான் வித்தியா அப்படின்னு மூணாவது வெற்றுமை அப்படின்னு அவன் சொன்னான் பரபக்ஷி. அதுவே தவறு. ஏன்னா இங்க எதேவ அப்படின்னு இருக்கு, வெறும் வித்தியான்னு சொல்லல, எதேவ வித்தியா கருவது. அந்த வித்தியன்றது அந்த பிரகரணத்தை பார்க்கும், அந்த பிரகரணமோ உத்தியத வித்யா பிரகரணம், ஏவகாரமா இருக்கு, சமேவ வீரியத்தான் பிறகு. அதனால உத்தியத வித்திய தான், அது கூட ஏற்கனவே சொல்லிட்டோம். நீ பணத்தை அபேட்சித்தா முக்கிய ரீதியா பண்ணலாம், இல்லாத போனாக்க அதை அனுஷ்டிக்க வேண்டாம். அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுவும் வராது, நிறைய இடத்துல சொல்லி. ஆகவே நீ என்னென்ன ஹேத்து சொன்ன, அந்த ஹேதுக்கள் அத்தனையுமே கர்மாவை பிரதானமாக சொல்றது, கர்மாவை அங்கேயாக சொல்றது, பிரம்ம வித்தியை அங்கமாக சொல்றதெல்லாம் நீ சொன்ன, அதுவே இங்க தவறு அப்படின்றத நிரூபிச்சுட்டோம். அவன் இப்ப நிரூபிச்சாச்சு, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே கர்மாவுக்கு பிரம்ம வித்தியை அங்கம் அப்படின்னா நீ சொன்னியே, அதெல்லாமே தவறு. பிரம்ம வித்தியைக்கு தான் கர்மா அங்கமா இருக்கும், அதை பின்னாடி சொல்ல போற. இப்ப ஏதாவது பையன் பிரம்ம வித்தியானது பிரதானம், அதுதான் முக்கியம், அதுதான் நமக்கு மோஷத்தை கொடுக்கும், அதுதான் பலத்தை கொடுக்கும். இது கொடுக்காது இந்த வித்திய இருக்குது, கர்மா கர்மா இருக்கே அது கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால மீமாம்சைகளை கண்டனம் பண்ணி பார்க்கிறார். ஒரே ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்லோகத்துல மீமாம்சைகளுடைய யுக்திகள் எல்லாம் அனுவாதம் பண்ண மாதிரி பண்ணி
அதற்கு சமாதானத்தை அற்புதமா சொல்றது என்பது சுவாமி தேசியம் நல்ல ஏன்னா திரவேகன் ஆண்டவன் அடிக்கடி சாய்ப்பேன் சில ஸ்லோகங்கள் சொல்லச்சேன் சொல்றேன் அது தேசிகம் சொல்லத்தையோ வால்மீகி சொல்லத்தையோ ஆழ்வாருடைய பாதங்களோ சொல்லப்பேன் இது வால்மீகி ஸ்லோகம்னா இது தேசிகம் ஸ்லோகமாச்சு சாதாரணமா இருக்குமா அப்படின்னு கேட்பேன் அந்த மாதிரி கம்பீரமான ஸ்லோகங்கள் அந்த கம்பீரமான ஸ்லோகங்கள்ல இது ஒரு கௌரவமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க என்ன அழகா இருக்கு குருவண்ணே வேதி வாக்கியம் பரவிதி நிகதா பரவிதி நிகதா ஆதாரதோக்தி வித்யாபூர்வம் கிரியாணாம் கரணம் அனுவதத் வாக்கியம் அன்யார்த்தமுக்தம் நஹ்யேதத் ப்ரஹ்ம வித்யாம் அனுவததி நச உத்தீத வித்யா கிரியாங்கம் அப்படின்னு அந்த வாக்கியமானது மீமாம்சகம் சொல்றது இந்த மாதிரி கர்ம பிராதான்யம் சொல்றதுன்னு சொன்னான் அது அன்னிதாசித்தம் அது தப்பு வேற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் என்ன அந்த அர்த்தம் நேரமா சுத்திட்டு பிரம்மத்துக்கு கர்மா அவசியம் அனுட்டிக்கணும் அவரவா வர்ணத்துக்கு அவரவா ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய நீதமான கர்மாக்களை அனுட்டிக்கணும் அதுதான் சொல்லப்பட்டது அதனால ஒருவன்னேவே கர்மாவணி விதி விழே சுதந்திரமாக அப்படின்றது வாக்கியம் பிரம்ம வித்யா நிஷ்டன் அவன் இருக்கிற பர்யந்தம் பிரம்ம வித்தியை கோசரம் கர்மாக்களை அனுஷ்டிக்கணும் அதுதான் இங்க சொல்லப்பட்டது அதுதான் பலாபி சந்தேகமா அப்படிப்பட்ட கர்மாவது சொல்லப்பட்டது அதனால வித்தியை வித்து பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு சொல்லவே இல்லை அது இல்லவே இல்லையே அதனால இது வந்து நேதமா பண்ணணும் கர்மாவை எப்படி பண்ணணும் பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக பண்ணணும் பிரம்ம வித்தியா இருக்கிறது தான் அதனால இது வந்து ஒரு ஸ்தோத்திர ரூபமா கர்மாவை பண்ண கூட நீ பிரம்ம வித்யானுஷ்டனா போயிட்டு வந்தால உனக்கு அது ஒட்டாது அதை இங்க சொல்றது அதனால புர்வண்ணேவேதி வாக்கியம் பரவிதி நியத ஆச்சார தோக்தி இந்த பிரம்ம வித்தியத்தில் நியதமான ஆச்சாரம் எப்பொழுதும் பிரம்ம வித்தியை நீ எவ்வளவு நாள் அனுஷ்டிக்கிறியோ அவ்வளவு நாள் அதற்கு அங்கமாக கர்மாவையும் அனுஷ்டிக்கணும் அது திருவிழா அது சொல்றது அதே மாதிரி இன்னொரு ஒண்ணு சொன்னார் தம் வித்யா கர்மணி சமன்பார பேதே அப்படின்னு சொன்னான் அதுக்கு பதில் சொல்றேன் தி கிரியாபியம் தி அப்படின்னா பிரம்ம வித்திய கிரியானாக்க கர்மா பிரம்ம வித்தியும் கர்மாவும் இவைகளுடன் சகைவ ஒரே சமயத்துல அன்வாரம் போக்கி தொடர்ந்து போறது இது சொன்னாலும் அந்த வாக்கியம் உபரணத்துல இருக்கு அதுக்கு கூட என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவன் சொன்னான் பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கம்னு சொல்றது சேர்ந்து போறதுனால அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு சமாதானம் இங்க ஏதாவது ஒரு பதமாவது இருக்குதா
பிரம்ம வித்தியை கர்மாவுக்கு அங்கம் ஒன்றும் அல்லது கர்மாவுக்கு பிரம்ம வித்தியை அங்கம் ஒன்றும் பிரம்ம வித்தியைக்கு கர்மா அங்கம் ஒன்றும் ஒரு பதமாக இருக்கான். இதுமே சொல்லலை. எது அங்கம் எது அங்கி இது சொல்லப்படவே இல்லை. சொல்லாதுன்னு எப்படி சொல்லுவேன்? அதனால கர்மா அங்கின்னு சொல்லலை, பிரம்ம வித்தியை அங்கம் ஒன்றும் சொல்லலை. இங்கே சேர்ந்து இருக்கிறது தான் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சேர்ந்து இருந்தா கூட வித்யா அங்கியோ அல்லது கர்மா அங்கியோ அப்படின்னா ஒண்ணும் சொல்லல. அதெல்லாம் இல்லாதனால என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதாவது பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சு அதுதான் சொல்றது. அங்கதான் வித்யைக்கு கர்மாவுக்கு அங்கோன்னோ அங்கியோ கர்மாவுக்கு அங்கியோ கர்மா அங்கின்னு சொன்னன, வித்யை அங்கம் அதுவும் சொன்னன, ரெண்டுமே சொன்னன. சொல்லாதனாலேயே நான் என்னையே அங்காங்கி பாரத்தை இங்க சொல்லவே இல்லை. அதனால தி கிரியாத்தியம், தி வித்யை கிரியை கர்மா இந்த ரெண்டுத்துக்கும் இதுவே சொல்லல, அங்காங்கி பாவம் சொல்லல. ஒன்னுக்கு ஒன்னு அங்கி ஒன்னு அங்கம் அப்படிலாம் சொல்லல. அதனால அந்த நியமமே இங்க இல்லையே, அதனால நீ சொல்ல முடியாது. ஆகவே இதுவும் தவறு. நியமையே இந்த மாதிரி நியமம் பண்ணி உபாதனம் பண்ணாது, ஏன்னா அதுக்கு சக்தி இல்லை. அதனால அங்கத்தமோ அங்கித்தமோ எதுவுமே வராது. கர்மநேவிக சம்சித்தின் அப்படின்னாக்கா நிறைய பிரமாணங்கள் இருக்கு. அந்த பிரமாணங்கள்லாம் வச்சு பார்த்தாக்கா கர்மா தான் அங்கமா இருக்கும், பிரம்ம வித்தியோ அங்கியாக இருக்கும். அதெல்லாம் சொல்றது. அதனால வித்யா பூர்வம், வித்யா கிரகண பூர்வகம் கிரியானம் காரோஸ்தர்மானம் கிரகணம். அப்ப சொன்ன மொழியோ ஆச்சாரியர்களாத்திய யதார்த்தம் குரோ கர்மாதிதேவேன அப்படின்லாம் சொன்னோம். அதுக்கு அர்த்தம் கிரகஸ்த கர்மம் தான் இருக்குது. கிரகஸ்தன் வெறும் கர்மாவை அனுஷ்டிக்கணும், கிரகிணியோட வேறு கர்மாவை அனுஷ்டிப்பான் அப்படின்லாம் சொன்னோம். அது வந்து தப்பு. அங்க அவளுடைய கர்மா தர்மநாசம் அதெல்லாம் சொல்றது. அது வந்து வெறும் இதுக்கு இது கர்மா இது அங்கம் இது அங்கீதான் ஒண்ணுமே சொல்லலையே. சொல்லாத விஷயத்தை போய் ஏன் சொல்றாரு? அது வரவே கூடாது. ஏன்னா ஆச்சாரிய கூடாது வராது. அது அந்யார்த்தம் தான் சொல்லப்பட்டது. என்ன அந்யார்த்தம்? கர்மா அங்கம், வித்யா அங்கி அல்லது வித்யதா அங்கம் கர்மா அங்கி. நீ சொல்றியோ அது தொடரத்துக்கு வந்துடா, இது அப்படி வரல. சொல்ற சொல்ற அத்தியம் அக்ஷராதிக்கிறது, அக்ஷரங்களை ஸ்பஷ்டமா சொல்ற அதுதான் வேதத்தினுடைய பலனே. ஆனா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்றது சாஸ்திர விசாரம் தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவு மாத்திரமே பிரம்ம வித்யை இல்லை, வித்யை கிடையாது. அது கேவலம் ஞானம் மாத்திரம். அந்த ஞானம் வந்து நமக்கு அது இருக்கு, அவ்வளவுதான் சொல்றது. அதனால ஞானம் ஒண்டிதான் அங்க இருக்கு. ஞானம் ஒண்டி இருக்கிற சமயத்துல அதை போய் பிரம்ம வித்தியன்னு அப்படி சொல்லலாம். வித்யாபூர்வம் கிரியானம் கரணம் அனுஷ்டிக்கிறது. வித்தியைக்கு முன்னா வித்தியை அங்கமா உடையாக கிரியைகளை கர்ம அனுஷ்டானம் பண்றது அப்படின்றதெல்லாம் கூட அந்த வாக்கியம்லாம் அந்யார்த்தம். அந்யா பேரர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது கிரகஸ்த தர்மம்னு சொல்றது. அங்க வியாக்கியானம் பண்ணிச்ச பாஷகாரால வியாக்கியானம் பண்ணிட்டார். கிரகஸ்த தர்மம் சொன்னதுனால எல்லா தர்மமும் அங்க உபலட்சணம். ஆசிரமங்கள்ல கிரகஸ்த தர்மம் சொன்னது, ஏன்னா மீதி ஆசிரமங்கள்லாம் இந்த கிரகஸ்த தர்மத்தை தான் ஆசிரிச்சிருக்கா. சன்னியாசி கிரகஸ்தான்ட்டே தான் புஷ் வாங்கிக்கணும், பிரம்மச்சாரி கிரகஸ்தான்ட்டே தான் வாங்கிக்கணும். ஒன்னே ஒன்னும் தியாகத்தினால
எதையுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னுட்டு அவன் இருக்காள் வேண்டியவர் சன்னியாசிகள்லாம். அதனால அது சிறந்தது. மற்றபடி கிரகஸ்தாசிரமம் வசந்தது அதுதான் பண்ணணும். அதனால இது தோஷமே கிடையாது. ஆகவே நீ சொன்னது தப்பு. அதெல்லாம் இந்த வந்து பிரம்ம வித்யாம்னு அனுமதி, பிரம்ம வித்யா அனுவாதமே பண்ணலை. இது பிரம்ம வித்யானது அங்கமில்லை, பிரம்ம வித்ய அங்கமில்லை, அதுதான் இங்கே சொல்லப்படுது. அதனால இது ஒன்றும். அடுத்தது உத்தேத வித்தியாச கிரியாங்கம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிரம்ம வித்தியானது உத்தேத வித்தியானது கர்மாவுக்கு அங்கமே கிடையாதது, கர்மாவுக்கு அங்கமே இல்லாதது. அதை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். போன பாதத்தில் அதை பற்றியே ரெண்டு மூணு அதிகம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால உத்தேத வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் இல்லை, அது புருஷார்த்தம். நமக்கு விக்னம் வரக்கூடாது, தடை வரக்கூடாது. அப்படி ஆகப்பட்டா அந்த கர்மாவை பண்ணு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு பார்க்கிறேன். அதனால என்னாச்சு, இந்த மாதிரியாக நீ எத்தனை ஹேத்து, நாலு ஹேத்து இங்க சொல்லிட்ட. ஒன்னு புறவண்ணை வேதி வாக்கியம், ரெண்டாவது சாகித்யம் கர்மா வித்யா, ரெண்டுத்துக்கும் சாகித்யம் சேர்க்கை. அதனால அங்காங்கி பாவம், புறவண்ணேவே யோகானம் போடுறதுனால அங்காங்கி பாவம். அந்த மாதிரி வேதபதி ஏதாவது துரோகம் கர்மாதிசேஷன குடும்பே சுசோ தேசு அப்படின்லாம் சொல்றது. அதெல்லாம் பிரம்ம வித்தியக்க அங்கமா சொல்றதுன்னா சொன்னாவா. அதே மாதிரி உத்தியதிருக்கு, இது எதுவுமே தவறு. எல்லாத்துக்குமே பிரம்ம வித்தியக்கு தான் கர்மாக்கள் அங்கமா அப்படின்றதெல்லாம் இங்க சொல்லி முடிச்சுட்டோம். இங்க சொல்லி முடிச்சுட்டோம். அதனால இதுதான் விசேஷம், இதுதான் விசேஷம் அப்படிங்கிறத பிரம்ம வித்தியதான் பிரதானம். கர்மாங்கள்லாம் அங்கங்கள் தான், கர்மாக்களுக்கு பிரம்ம வித்தியர்கள் அங்கமே அல்ல அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாட்சி முடிச்சோகம் பார்த்து குருவண்ணே வேதி வாக்கியம் பரவிதி நிகிதாச்சாரி சகைவ அன்வாரம்போதி கிரியாத்தியம் அபிநனி அமையேது அங்கதனம் இங்கிதாம் வா வித்யா பூர்வம் கிரியானாம் கரணம் அனுபதது வாக்கியம் அந்யார்த்தமுத்தம் நஹ்யேதத்து பிரம்ம வித்யாம் அனுபதித்தினச்சீத வித்யா கிரியாங்கம் கவிதாக்கிய கல்யாண மோஜாயினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.